பிபி ஃபைவோட கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஃபைனலைஸ் எல்லாம் ஆகல, பட் யாரோட பேரெல்லாம் அடிப்படுதுன்னு சொல்றேன். வீட்டுக்கு மூத்தவரா வயசுல கொஞ்சம் பெரியவங்கள ஒவ்வொரு சீசன்லயும் கண்டஸ்டன்ஸா இன்க்ளூட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்ல வயாபுரி சார், அதுக்கப்புறம் அனந்த் வைத்தியநாதன் சார், சீசன் த்ரீல மோகன் வைத்யா சார், அண்ட் லாஸ்ட் சீசன்ல நம்ம சுரேஷ் தாத்தா வந்த மாதிரி அப்படி பிபி ஃபைவ்க்கு மனோபாலா சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். அண்ட் மனோபாலா சார் பயோ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே நம்ம இப்போ மனோபாலா சாரோட பயோகிராபி தான் பார்க்க போறோம். மனோபாலா அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனாரு, சீரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு, டெலிஃபிலிம்ஸ் பண்ணாரு. 900க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணது மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போறாருன்ற விஷயத்த நம்ம ஒவ்வொரு படங்கள்லயுமே பார்க்கலாம். ஏன்னா இவர் இல்லாத ஒரு படங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு படத்திலும் சின்ன ரோலாச்சும் பண்ணிடுவாருங்க. இதுவரைக்கும் இவர் 16 படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு, 40 படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு, 19 சீரியல் நடிச்சிருக்காரு, 7 டெலிஃபிலிம்ஸ் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே இவர மனோபாலா சார்ன்னு சொன்னா தெரியும், ஆனா இவருடைய ரியல் நேம் பாலச்சந்திரன். ஆமாங்க, இவர் எப்போ எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா December 8, 1953 பெங்களூர் மருகூர்ல பிறந்திருக்காரு. அங்கதான் இவர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் படிச்சிருக்காரு. 8th வரைக்கும் படிச்ச இவர் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல திருக்காட்டு பள்ளியில தான் இவர் 10th, 11th, 12th எல்லாம் முடிக்கிறாரு. சொல்ல போனா அந்த சமயத்துல இவருக்கு இங்கிலீஷும் சரியா வராதான், தமிழும் சரியா வராதாங்க. எப்படியோ ஒரு வழியா ஸ்கூலை முடிச்ச இவரு சின்ன வயசுல இருந்து இவருக்கு சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்குமா, அதனால அது போக போக காலேஜ் படிக்கும் போதும் தொடர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில இவர் பெங்களூர்ல இருக்க RBA NMS ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ்ல தான் இவர் படிச்சிருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி சினிமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்லயே 3 சினிமா தியேட்டர் இருந்திருக்கு. அந்த சினிமா தியேட்டர்ல இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி இது போல பல மொழிகள்ல படங்கள்ல ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இவரும் காலேஜுக்கு கட்டடிச்சு கட்டடிச்சு போய் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் வீட்டில் மாட்டிக்கிட்டாராம். வீட்டில் மாட்டினதும் நான் சினிமாவுக்கு தான் போகணும், ஆனால் எப்படி போகணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி வீட்டில் இருந்த உண்டியல் காசை எடுத்துக்கிட்டு இவர் சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்காருங்க. இப்படி யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்த இவர் ஒரு தியேட்டர் வாசலில் தான் போய் நிற்கிறாரு, அங்கேயும் போய் படம் பார்க்குறாரு. அப்போவே இவர்கிட்ட இருந்த பணம்லாம் தீந்து போக ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்தில் தான் மயிலாப்பூரில் இருக்கிற இவருடைய அக்கா வீடும் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இவர் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, என்னடா நீ மட்டும் வந்திருக்க, அப்பாலாம் வரலையான்னு கேட்டதுக்கு, நான் சினிமா பண்ணணும்னு சொல்லி வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அங்கே பெங்களூரில் இவருடைய அக்கா அப்பா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இவரை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற அக்கா வீட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தம்பி இங்கே தான் வந்திருக்கான், நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, கோபத்தோடு சென்னைக்கு வந்த இவருடைய அப்பா செம்மடி அடிச்சிருக்காருங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனதுனால திரும்பவும் காலேஜ் சேரணும். அப்போ 8 கேப் இருந்திருக்கு. அந்த கேப்பை இவர் ஃபில் பண்ணுற வகையில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓவியம் வரைய கற்றுக்கிறாருங்க. ஒரு கட்டத்தில் சரி சினிமா வேணாம், நம்ம ஓவியத்து மேலே ஆர்வம் காட்டிட்டு அது மூலியமாகவே நம்ம வேலையை தேடுவோம் நினச்சிருக்காரு. அதனால அந்த காலேஜ் அப்படியே விட்டுட்டு இங்கே சென்னையில் இருக்க ஆர்ட்ஸ் ஆஃப் காலேஜில் இவர் ஜாயின் பண்ணுறாரு. இவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி தான் இந்த காலேஜில் செலக்ட் ஆகிறாரு. அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, சரி ஓகே நீ நல்லா படி, 5 நல்லா முடித்து நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. என்னது 5 படிக்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு, என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு, நான் வீட்டை விட்டு வந்தேன், இப்படி எல்லா கதையும் சொல்கிறாரு. சரி வா என் கூடன்ட்டு மனோபாலா அவர்களையும் சிவகுமார் அவர்கள் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே சிவகுமார் அவர்கள் கூட போயிட்டு அந்த செட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவருக்குள்ளேயும் சரி நம்ம போனால் சினிமாவுக்கு தான் போகணும், கண்டிப்பாக ஒரு ஏடியா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் மூலிமா கமலஹாசன் அவர்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. கமலஹாசன் அவர்கள் மூலிமா ஒரு ஏடியாவும் மாறுறாருங்க. ஆமாங்க, 16 நிலை படத்துக்காக பாரதி ராஜா அவர்கள் கமலஹாசன் அவர்களை வந்து மீட் பண்ண வந்திருக்காரு. இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படம்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை பார்த்த மனோபாலா அவர்கள் முள்ளும் மலரும்ன்ற படத்தையும் பார்க்குறாரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ண மகேந்திர சார் கிட்டயும் நம்ம ஏடியா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம இப்ப பாரதி ராஜா அவர்கள் கிட்ட ஏடியா சேரலாமா இல்ல மகேந்திரன் சார் கிட்ட ஏடியா சேரலாமான்ட்டு இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கும்போது கமல் சார் இவரை கூப்பிட்டு, இந்த மதுரை நீ ஒரு இடத்துக்கு போ, அவர்கிட்ட நீ ஏடியா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாராம். இவரும் அங்க போனா பாரதி ராஜா அவர்களை மீட் பண்றாரு. இந்த மாதிரி கமல் என்ன அனுப்புனாரு, நான் உங்ககிட்ட ஏடியா ஜாயின் பண்ண வந்திருக்கேன்னு ரொம்ப திமுறா பேசினாராங்க. அப்பனா இவருக்கு பாரதி ராஜா அவர்கள் யாருன்னு தெரியாதான், ஏன்னா பாலச்சந்திரன் அவர்கள் தான் ஒரு பெரிய டைரக்டர் நினைச்சிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏடியா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டரா மாறுறாரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் இப்படி பல நட்சத்திரங்களை வச்சு இவர் படம் இயக்கியிருக்காருங்க.
டைரக்டரா இருந்த இவரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் மூலமா ஒரு நடிகரா அறிமுகமாகிறாரு. 1979 புதிய வார்ப்புகள் படம் மூலமா நடிக்க வந்த இவரு இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. 3 படங்களா ப்ரொடியூஸ் பண்ண இவரு தி லயன் கிங்ல டப்பிங் ஆர்டிஸ்டாவும் அறிமுகமாயிட்டாரு. உஷான்றவங்கள இவரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு ஹரிஷ்ன்ற ஒரு பையன் இருக்காரு. சமீபத்துல தான் ஹரிஷுக்கும் திருமணம் ஆச்சு. சோ இப்படி கெரியர் அண்ட் ஃபேமிலியா ரொம்ப ரொம்ப பேலன்சிங்கா கொண்டு போயிட்டு இருக்காரு. போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.